சனாதனம் குறித்த வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. எப்பொழுதும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என உறுதி. இந்து சமய அறநிலையத்துறை ஒரு தலைச்சபட்சமாக செயல்படுகிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீண்டும் குற்றச்சாட்டு. அரசியல் கட்சி சொன்னார், பெரியார் அவர்கள் உங்க அரசியல் கட்சியை பத்தி என்னவெல்லாம் சொன்னாரோ அந்த போர்டை உங்க கட்சி முன்னாடி நீங்க வச்சுட்டு அப்புறம் இதை பத்தி நீங்க பேசுங்க அப்படிங்கறத பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தமிழக அரசு கண்டுகொள்ளாதது ஏன் என அன்புமணி கேள்வி. உயர்நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தல். வாகனங்களுக்கான வரி உயர்வை திரும்ப பெற டிடிவி தினகரன் வலியுறுத்தல். மக்கள் மீது தமிழக அரசு சுமையை திணிக்க கூடாது என அறிவுறுத்தல். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 20% தீபாவளி போனஸ், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடு. சென்னையில் காவல்துறை அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை. தீபாவளியை ஒட்டி களை கட்டியது பொருட்கள் விற்பனை. ஜவுளி, இனிப்புகள், பட்டாசுகளை வாங்கி மக்கள் ஆர்வம். ஓமலூர் அருகே ரயில்வே சுரங்க பாலத்தில் தேங்கி நின்ற மழை நீரில் சிக்கிய பள்ளி பேருந்து, நிரந்தர தீர்வுக்கான பொதுமக்கள் கோரிக்கை. தேனி அருகே ரயில்வே தரைப்பாலத்தை மூழ்கடித்த மழை நீர், விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியாததால் விவசாயிகள் அவதி. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு கல் மண்டப பகுதியை மூழ்கடித்து செல்லும் தண்ணீர், அருவியில் குளிக்க 4வது நாளாக தடை விதிப்பு. கீழ் கோத்தகிரியில் 28 சென்டிமீட்டர் மழையால் கடும் பாதிப்பு. சாலைகள் சேதம், போக்குவரத்து முடக்கம், இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. திருப்பூரில் குடியிருப்பு பகுதிக்குள் சூழ்ந்த மழை நீர், வீட்டில் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்த இளைஞரை மீட்ட தீயணைப்புத் துறையினர். சதுரகிரி கோயிலுக்கு பிரதோஷ மற்றும் அமாவாசை வழிபாட்டிற்கு பக்தர்கள் செல்ல தடை விதிப்பு. வனத்துறை அதிகாரிகள் அறிவிப்பு. புதுச்சேரி திரையரங்குகளில் அதிகபட்சமாக 30 ரூபாய் வரை டிக்கெட் கட்டணங்களை உயர்த்த அனுமதி, நாளை முதல் அமலுக்கு வரும் என அறிவிப்பு.